ஒருவர் தன்னுடைய வாகனத்துல ஐ எம் பான் டு டை என்று எழுதியிருந்தார். அந்த வார்த்தை இன்னொருவர் அழித்து விட்டு ஐ எம் பான் டு ஃபிளை என்று எழுதினார். இன்றைக்கு நீங்களும் நானும் மறிக்க பறக்கவில்லை, பறக்க சிறக்க செழிக்க பிறந்திருக்கிறோம். கயிறை நம்முடைய எதிர்காலத்தை தீர்மானிக்கவே முடியாது. காரணம், டாக்டர் அப்துல் கலாம் சொன்னார், கையே இல்லாதவனுக்கும் கூட எதிர்காலம் உண்டு. என் தாயின் கர்ப்பத்தில் என்னை காப்பாற்றினீர். நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாக உண்டாக்கப்பட்டபடியால் உம்மை துதிப்பேன். நான் ஒளிப்பிடத்திலே உண்டாக்கப்பட்டு பூமியின் தாழ்விடங்களிலே விசித்திர வினோதமாய் உருவாக்கப்பட்ட போது என் எலும்புகள் உமக்கு மறைவாயிருக்கவில்லை. என் கருவை உம்முடைய கண்கள் கண்டது. என் அவயவங்கள் ஒன்றாயும் இல்லாத போதே அவைகள் அனைத்தும் அவைகள் உருவேற்படும் நாட்களும் உமது புஸ்தகத்தில் எழுதியிருந்தது என்று தாவீது ராஜா சொல்லுகிறார். நீங்கள் பிறந்ததுக்கு ஒரு நோக்கம் உண்டு. உங்கள் மறைவான எதிர்காலங்களை ஆண்டவர் வெளிப்படுத்தி கொடுத்திருக்கிறார். அதை பரிசுத்த வேதத்திலே படிக்கும்போது நீங்கள் காண முடியும். இந்த நாள் இனிய நாளாய் மாறட்டும். காட் பிளஸ் யூ.